Hi, Khalil. Hi. Sure, here. Morning to all. We shall just wait for a minute, and we shall start with the sessions. Thank you. ஓகே ரெக்கார்டிங் ஸ்டார்ட் அட் ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். இன்னைக்கு டே 3 ஆஃப் தி செஷன். இன்னைக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து தேர்ட் டாபிக், ப்ராபபிலிட்டி டாபிக். இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ப்ராபபிலிட்டி. இதில் ப்ராபபிலிட்டி, ஸோ பீப்புள் எல்லாமே ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க. நேத்தோட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் சேனல்லையே நம்ம போட்டிருக்கிறோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தமிழ் இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து பார்ட் 2. அதுக்கு முந்தின நாள் வந்து பார்ட் 1 வீடியோ. அது பார்த்தீங்கன்னா அது அந்த ரெஸ்பெக்டிவ் லிங்க்ல யூடியூப்ல வந்து நம்ம சேனல்ல வந்து இருக்கும். இப்போ நான் காமிக்கிறேன் அந்த லிங்க்கை. இன்னைக்கு நம்ம ப்ராபபிலிட்டியில் வந்து நம்ம வந்து மெயினாக வந்து கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி இந்த டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணுவோம். இன்ட்ரக்ஷன் டு ப்ராபபிலிட்டி, கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி, ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன், டிஸ்கிரீட் டிஸ்ட்ரிபியூஷன், யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன், கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன், பெர்னோலிஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன், பைசான் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த இந்த டாபிக்ஸ் பூரா வந்து ப்ராபபிலிட்டி ப்ராபபிலிட்டி பார்ட்ல வந்து நம்ம கவர் பண்ணுவோம். நம்ம நேத்தோட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நீங்க சேம் திங் தான், நம்ம பிக் டேட்டா ஹேண்ட்ஸ் ஆன் டாட் காம் போயிடுங்க. அந்த பிக் டேட்டா ஹேண்ட்ஸ் ஆன் டாட் காம் சேனல் போயிடுங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் வந்து நேத்தோட வீடியோ வந்து இங்க இருக்கு. நேத்தோட வீடியோ வந்து இங்க இருக்கு. பார்ட் 1 வீடியோ வந்து இங்க இருக்கு. டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இது வந்து இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இது அப்படியே வந்து நம்ம 50 டே செஷன் வந்து அப்படியே கேரி ஆன் பண்ணுவோம். இன்னைக்கு வந்து ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்க போறோம். எனி டவுட்ஸ், எந்த டவுட்ஸ் இருந்தாலும் சரி அது வந்து ஃபைனல் பார்ட் ஆஃப் தி செஷன்ல வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணுவோம். லைக் லாஸ்ட் 20 மினிட்ஸ், 15 மினிட்ஸ் வந்து அதுக்காக அலோகேட் பண்ணியிருக்கிறோம். அந்த 15 மினிட்ஸ்ல வந்து நம்ம வந்து அந்த ஃபைனல் டவுட்ஸ் எல்லாமே வந்து அந்த லாஸ்ட் 15 மினிட்ஸ்ல கிளியர் பண்ணுவோம். அப்புறம் நம்ம வெப்சைட்டும் உங்களுக்கே தெரியும், வெப்சைட்லையும் வந்து நம்ம வீடியோஸ் இருக்கு. நீங்கள் நம்ம வெப்சைட்லையும் போய் நீங்கள் லாகின் பண்ணி பார்த்துக்கலாம். இர்ஃபான், நம்ம இப்போ செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். இர்ஃபான் ஹோஸ்டா மாத்தேன். ஸ்கிரீன் ஷாட். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து இது ப்ராபபிலிட்டி. ஓகேங்களா? ஸோ ப்ராபபிலிட்டினா நம்ம லைக் ஹையர் செகண்டரியிலேருந்தே படிச்சிருப்போம். ஸோ ஒரு ஈவெண்ட் நடக்கிறதுக்கான சான்சஸ் என்ன அப்படிங்கிறது தான் இந்த ப்ராபபிலிட்டி நம்ம சொல்லும். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு காயின் டாஸ் பண்ணுறீங்கன்னு வைங்க. இந்த காயினில் வந்து
ஈவெண்ட்ஸ் என்னன்னு பார்க்கணும். ஈவெண்ட்ஸுங்கிறது எஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ், ஈவெண்ட்ஸ் வந்து ரெண்டு ஈவெண்ட்ஸ் இருக்குது காயின் டாஸ் பண்ணுறதுல, ஒன்று வந்து ஹெட், இன்னொன்று வந்து டெய்லு. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த ப்ராபபிலிட்டி எப்படி கண்டுபிடிக்கலான்னா, ஃபேவரபிள் நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் தான் வந்து இந்த ப்ராபபிலிட்டி. ஸோ ஃபேவரபிள் நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ்னால் நம்ம என்ன, நம்மளுக்கு என்ன ப்ராபபிலிட்டி வேணும். ஸோ எனக்கு வந்து இப்போ ஹெட் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி வேணும்னா, ஹெட் தான் வந்து நம்மளுடைய ஃபேவரபிள் நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ். ஹெட் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டினா, அந்த எஸ் ஈவெண்ட் சொன்னேன் இல்லையா, அந்த எஸ்ஸில் வந்து ஹெட் வந்து எத்தனை தடவை வந்திருக்கும்? அஃப்கோர்ஸ் வந்து ஒரே ஒரு தடவை தான் வந்திருக்கும் அந்த ஹெட்டில். அப்போ 1/2. ஸோ 2ங்கிறது நம்மளுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ். அப்போ அதோட ப்ராபபிலிட்டி என்னவாக இருக்கும், 0.5. ஸோ ஒரு காயின் டாஸ் பண்ணும் பொழுது ஹெட்டோ அல்லது டெய்லோ கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து 0.5. இதே மாதிரி இப்போ ஒரு ரோலிங் டைஸ், ஒரு டைஸை வந்து நீங்கள் ரோல் பண்ணும் பொழுது அதில் வந்து ஈவெண்ட்ஸ் வந்து 6 ஈவெண்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து 1, 2, 3, 4, 5, 6. ஓகேங்களா? இப்போ இந்த 6 ஈவெண்ட்ஸில் நம்மளுக்கு என்ன ஈவெண்ட் தேவை, ஒன்று கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி கேட்குறாங்கன்னு வைங்க. அப்போ நம்ம ஃபேவரட் நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் வந்து ஒன்று தான் இருக்கும். அந்த 6 ஈவெண்ட்ஸில் ஒன்றே ஒன்று ஈவெண்ட்ஸ் தான் வந்து நம்மளுக்கு 1 அப்படின்னு கிடைக்கும் அந்த டைஸ் ரோல் பண்ணும் பொழுது. அப்போ 1/ டோட்டல் நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் எவ்வளவு, 6. 1/6 தான் வந்து நம்மளுடைய ப்ராபபிலிட்டி, 0.16. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு பேசிக்கான ப்ராபபிலிட்டி நம்மளுக்கு தெரிஞ்சது. இதே இதில் வந்து ஒரு கண்டிஷனை போட்டால் இது வந்து கண்டிஷனல் ப்ராபபிலிட்டியாக மாறிடும். அதாவது அந்த ப்ராபபிலிட்டி கிடைக்கிறதுக்கு ஒரு கண்டிஷன் நம்ம வந்து போடணும். லைக் வாட் இஸ் த ப்ராபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அ குயின் கிவன் தட் த கார்டு இஸ் ஸ்பேடு. ஸோ இங்கே வந்து ஒரு கண்டிஷன் போட்டிருக்கோம், கிவன் தட் த கார்டு இஸ் ஸ்பேடுன்னு சொல்லி ஒரு கண்டிஷன் போட்டிருக்கோம். ஸோ குயின் கிடைக்கிறது நம்ம ப்ராபபிலிட்டி, பட் அதில் வந்து நம்ம ஒரு கண்டிஷன் வந்து ஸ்பேட் அப்படின்னு போடுறோம், அந்த கார்டு வந்து ஸ்பேடாக இருக்கணும் அப்படின்னு. அப்போ வந்து நம்ம எப்படி போடுவோம்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் குயின் பார் ஸ்பேட் ஈக்குவல் டு, ஸோ அதுக்கான எக்ஸ்பான்ஷன் வந்து இந்த இங்கே இருக்க பாருங்கள், ப்ராபபிலிட்டி ஆஃப் குயின் அண்ட் ஸ்பேடு. அதாவது அந்த கார்ட்ஸில் வந்து இப்போ 52 கார்ட்ஸ் இருக்குன்னா, அந்த 52 கார்ட்ஸில் வந்து எத்தனை கார்டு வந்து குயினும் ஸ்பேடும் தான், குயின் அண்ட் ஸ்பேடுங்கிற பொழுது ஸ்பேட் கார்டு அதில் குயின் இருக்கணும், ஒன்றே ஒன்று தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ 1/ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஸ்பேடு, அந்த 52 கார்ட்ஸில் 13 கார்ட்ஸ் வந்து ஸ்பேட் கார்ட்ஸ். ஓகேங்களா? அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் குயின் அண்ட் ஸ்பேடு வந்து 1/ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஸ்பேடு வந்து 13 கார்ட்ஸ். ஸோ 1/13. ஓகேங்களா? ஸோ அந்த அதாவது இது இன்னும் எக்ஸ்பான்ஷன் பண்ணால் இந்த மாதிரி குயின் அண்ட் ஸ்பேடில் வந்து அதான் 52 கார்டில் வந்து ஒரே ஒரு கார்டு தான் வந்து குயின் அண்ட் ஸ்பேடாக இருக்கும். ஸோ 1/52 / ப்ராபபிலிட்டி ஆஃப் ஸ்பேடு வந்து 13/52. அந்த 52 கார்டில் 13 வந்து ஸ்பேடு. ஸோ அப்போ வந்து 52 வந்து கேன்சல் ஆகிரும். அது அப்போ 1/13, 0.07 ப்ராபபிலிட்டி தான் இருக்கும். இது கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி மாதிரி. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து இந்த எக்ஸாம்பிள், இப்போ ஸ்கூல் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ஸ்கூலில் வந்து மேல் டீச்சர்ஸும் இருக்காங்க, ஃபீமேல் டீச்சர்ஸும் இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. ஓகேங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் மேல் இருக்காங்க, ஃபீமேல் இருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இந்த இந்த டேபிள் பாருங்கள். ஸோ இந்த டேபிள் வந்து இந்த கவுண்ட்டு, டீச்சர் ஃபீமேல் டீச்சர்ஸ் வந்து 8 இருக்காங்க, ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 32 இருக்காங்க, மேல் டீச்சர் வந்து 12 இருக்காங்க, மேல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 48 இருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் டீச்சர் பார் மேல்னு கொடுத்துருக்காங்க. அந்த டீச்சர் மேலாக இருக்கிறதுக்கான ஒரு ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அது கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம முத நம்ம என்ன இந்த இதில் என்ன பண்ணோம், ஸ்பேட் அண்ட் குயின் அண்ட் ஸ்பேட் கண்டுபிடிச்சோம் இல்லையா. ஸோ இது முத கண்டுபிடிக்கணும், அது அந்த டீச்சர் மேலே இருக்கிறதுக்கான கவுண்ட் எவ்வளோ, டீச்சரு மேலு. ஸோ 12 வந்து அந்த கவுண்ட். ஓகேங்களா? ஸோ டிவைடட் பை ப்ராபபிலிட்டி ஆஃப் மேல். ஸோ மொத்தம் மேல் எவ்வளோ இருக்காங்கன்னா 60 இருக்காங்க. ஸோ அப்போ 12/60 தான் நம்மளுடைய ப்ராபபிலிட்டி, 0.2. ஓகே. ஸோ அதோட இந்த எக்ஸ்பென்ஷன் தான், சப்போஸ் ஏ பார் பின்னு கொடுத்தா பி ஆஃப் ஏ அண்ட் பி டிவைடட் பை ப்ராபபிலிட்டி ஆஃப் பி. அதே மாதிரி ப்ராபபிலிட்டி ஆஃப் பி பார் ஏ கொடுத்தா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ அண்ட் பி டிவைடட் பை ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ. ஓகேங்களா?
ஸோ இதே தான் வந்து ஒரு ரூலில் போட்டாங்க, பயஸ் சொல்லி பேஸ் தியரம்னு சொல்லி ஒன்று கண்டுபிடிச்சாங்க இதை வச்சு, இதை பேஸ் பண்ணி. ஸோ இந்த பேஸ் ரூல் என்ன சொல்லுதுன்னா, இப்போ இது நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, நம்ம முதல் கண்டுபிடிச்ச டீச்சர் எக்ஸாம்பிளில் இந்த இந்த ஃபார்மில் வச்சு தான் நம்ம கண்டுபிடிச்சோம், அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் எவிடன்ஸ் பார் அவுட்கம். ஸோ நம்முடைய அவுட்கம் வந்து மேல், ஓகேங்களா, நம்ம மேல் டீச்சர்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம், மேலே தான் நம்மளுடைய அவுட்கம், ஓகேங்களா. அதுக்கு எவிடன்ஸ் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, டீச்சர்னு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ எவிடன்ஸ் பார் அவுட்கம் நம்ம கொடுத்தா நம்ம இந்த இந்த மாதிரி கண்டுபிடிப்போம், அதாவது ப்ராபர்ட்டி ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் டிவைட் பை ப்ராபர்ட்டி ஆஃப் ஒய்னு கண்டுபிடிப்போம். இந்த பயஸ் ரூல் என்ன சொல்லுதுன்னா, இந்த ஃபார்முலாவை கொஞ்சம் அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இதை மாற்றிட்டாங்க, அதாவது ஒய் பார் எக்ஸாக மாற்றிட்டாங்க. ஸோ இது இதன்படி என்னென்னா, நம்மளுக்கு வந்து ஒரு எவிடன்ஸ் கொடுத்துட்றாங்க, அதோடைய அவுட்கம் என்னன்னு நம்மள்கிட்ட கேட்குறாங்க, ஓகேங்களா. முதல் நம்மளுக்கு வந்து அவுட்கம் கொடுத்துட்டு எவிடன்ஸ் கேட்டாங்க, இப்போ எவிடன்ஸ் கொடுத்துட்டு அவுட்கம் கேட்குறாங்க, ஓகேங்களா. இது வந்து ப்ரெடிக்ஷனில் வரும், ப்ரெடிக்ஷனில் வந்து நம்மளுக்கு ஒரு எவிடன்ஸஸ்லாம் கொடுத்துருவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு கண்டுபிடிக்க போகிறது மேல்னு வைங்க, அது வந்து நம்மளுடைய அவுட்கமாக இருக்கும், மேலாக ஃபீமேலான்னு கண்டுபிடிக்க போகிறோம், அது நம்ம அவுட்கம். அது நம்ம எவிடன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, டீச்சர்னு கொடுத்துருக்காங்க, அவங்க அவங்க வந்து டீச்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய அவுட்கம் வந்து ஒன்று மேலாக இருக்கலாம் இல்லை ஃபீமேலாக இருக்கலாம். ஸோ இப்போ இந்த பயஸ் ரூல் வச்சு என்ன பண்ணுவோன்னா, முதல் மேல் மேல் டீச்சர்ஸ்க்குள்ளே ப்ராபபிலிட்டி கண்டுபிடிப்போம், அதே மாதிரி ஃபீமேல் டீச்சர்ஸ்க்குள்ளே ப்ராபபிலிட்டி கண்டுபிடிப்போம். இப்போ இந்த ரெண்டுத்தில் எது அதிகமாக இருக்கோ அதுதான் நம்மளுடைய அவுட்கமாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ இப்போ சப்போஸ் மேல் மேல் பார் டீச்சர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதோட ப்ராபபிலிட்டி என்னவாக இருக்கும், எக்ஸ் அண்ட் ஒய் வந்து சேம் 12 டிவைடட் பை ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் வந்து நமக்கு வந்து டீச்சர். ஸோ மொத்த டீச்சர்ஸ் எவ்வளோ இருக்காங்க, 20 டீச்சர்ஸ் இருக்காங்க. அப்போ 12 டிவைடட் பை 20 வந்து நியர்லி 1 point something வரும், ஓகேங்களா, 1.4 ஐ திங்க். இது வந்து மேல் டீச்சருக்கு. இதே ஃபீமேல் டீச்சருக்கு பார்த்தா சேம் எக்ஸ் அண்ட் ஒய்க்கு வந்து ஃபீமேல் டீச்சர்ஸ்க்கு 8, டோட்டல் டீச்சர் எவ்வளவு, 20. அப்போ 8 டிவைடட் பை 20னா நியர்லி 2.5 வரும், 2.5, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ரெண்டுத்துக்குமே வந்து நம்ம ப்ராபபிலிட்டி கண்டுபிடிப்போம், டு ப்ரெடிக்ட் ஃபார் டெஸ்ட் டேட்டா அப்படின்னு ப்ரெடிக்ஷனில் வந்து இது யூஸ் பண்ணுவோம், இந்த பேஸ் ரூல். இது ஆக்சுவலாக மெஷின் லேர்னிங்கில் வரும், நெய்வ் பேஸ் அப்படின்னு ஒரு அல்காரிதம் வரும்போது இது தான் நம்ம இதை பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம், ஓகேங்களா. ஸோ எவிடன்ஸ் அவுட்கம், ஸோ இதுதான் அந்த ரூல், ஃபைனல் ஈக்குவேஷன், பேஸ் ரூல் ஃபைனல் ஈக்குவேஷன், ஓகேங்களா. ஸோ அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து, ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இது பார்க்கணும், அதாவது காம்ப்ளிமெண்ட்ரின்னு ஒன்று இருக்குது. இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு காயின் டாஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து எஸ் அது ஈவன்ஸ் என்னென்ன இருக்கும், ஹெட்டு டெய்லுன்னு வைங்க, ஹெட்டு ஒன்று டெய்லு ஒன்று. இப்போ எனக்கு என்ன வேணும்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹெட்டு வேணாம், எனக்கு வந்து probability of not getting head, head வராமல் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி கேட்குறாங்கன்னு நினைங்க. ஸோ இங்கே இதுதான் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி. ஸோ ஏ காம்ப்ளிமெண்ட்ரினா ஏங்கிறது ஒரு நம்ம கண்டுபிடிக்க போகிற ஹெட்டுன்னு வைங்க. இப்போ ஏ காம்ப்ளிமெண்ட்ரினா ஹெட்டு கிடைக்காமல் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி தான் வந்து ஏ காம்ப்ளிமெண்ட்ரி. இப்போ இது எப்படி சொல்லனா, ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு ரூல் இருக்குது, அது ஆக்சுவலாக ஏ ப்ளஸ் ஏ காம்ப்ளிமெண்ட்ரி, அதாவது ப்ராபபிலிட்டி ஆக்சுவலாக இது ப்ராபபிலிட்டி ஆஃப் போடணும், ஈக்குவல் தான் 1, ஓகேங்களா. எப்போவுமே ப்ராபபிலிட்டி வந்து நம்மளோட ரிசல்ட் எப்போவுமே 1 தான் இருக்கும். ஸோ 0 to 1 தான் வந்து நம்மளுக்கு ப்ராபபிலிட்டி வரும், ஓகேங்களா. இப்போ இதே நமக்கு ஏ ப்ளஸ் ஏ காம்ப்ளிமெண்ட்ரி ஈக்குவல் டு 1, ஓகேங்களா. அதாவது ரெண்டு ஈவெண்ட்ஸுமே ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹெட்டு மட்டும் இல்லாமல் ப்ராபபிலிட்டி ஆஃப் டெய்லும் சேர்த்தா மட்டும்தான் நம்மளுக்கு ஈவெண்ட் வந்து 1 வரும், ஓகேங்களா. வெறும் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹெட்டுன்னு கேட்டிங்கன்னா 0.5, ஓகே.
இதே ப்ராபிலிட்டி ஆஃப் டெய்லும் சேர்த்திங்கன்னா ஒன்றுன்னு வந்துடும். அப்புறம் ப்ராபிலிட்டி ஆஃப் ஹெட்டுக்கு 0.5, ப்ராபிலிட்டி ஆஃப் டெய்லுக்கு 0.5. இங்கே ப்ராபிலிட்டி ஆஃப் ஹெட்டுங்கிறது ஏ, ப்ராபிலிட்டி ஆஃப் டெய்ல் அதாவது நாட் கெட்டிங் ஹெட் இது வந்து டெய்லுக்கு, அதுவும் 0.5 தான். ரெண்டுமே சேர்த்தா நம்மளுக்கு என்ன ரிசல்ட் வரும், ஒன்றுன்னு வரும். இப்போ உங்களுக்கு வந்து கொஸ்டினே வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக கேட்குறாங்க, அதாவது நாட் கெட்டிங் ஹெட் அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்போ வந்து ஏ காம்ப்ளிமெண்ட்ரி இல்லையா. சிம்பிளாக என்ன பண்ணலான்னா ஏ காம்ப்ளிமெண்ட்ரின்னு கேட்டாங்கன்னா 1 - ப்ராபிலிட்டி ஆஃப் ஏ, அதாவது நாட் கெட்டிங் ஹெட்டுங்கிற போது 1 - ப்ராபிலிட்டி ஆஃப் ஹெட்டு, ப்ராபிலிட்டி ஆஃப் ஹெட்டு வந்து 0.5. அப்போ நம்மளோட ரிசல்ட் வந்து 0.5 தான், ஓகேங்களா. ஸோ அப்போ ஏ காம்ப்ளிமெண்ட்ருங்கிறது இங்கே ப்ராபபிலிட்டி ஆஃப் டெய்லாக வந்துடும், நாட் கெட்டிங் ஹெட்டுங்கிற போது டெய்லு, ஓகேங்களா. இதே ஒரு டைஸ் ரோல் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 6 ஈவெண்ட்ஸ் இருக்கும், ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த 6 ஈவெண்ட்ஸில் உங்களுக்கு வந்து நாட் கெட்டிங் 4 அப்படின்னு கேட்டாங்கன்னு வைங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒன்று வந்து 4 ப்ராபிலிட்டி இல்லாமல் மீதி எல்லாத்தையுமே வந்து நம்ம ஆட் பண்ணலாம், ஒன்று அந்த மெத்தட் பண்ணலாம். அதாவது இங்கே பண்ணியிருப்போம் பாருங்கள், ஏ ப்ளஸ் ஏ காம்ப்ளிமெண்ட்ரி. இங்கே வந்து நாட் கெட்டிங் 4 நம்மளுக்கு வந்து 1 வரலாம், 2 வரலாம், 3 வரலாம், 5 வரலாம், 6 வரலாம், ஓகேங்களா. அப்போ 1 - ப்ராபிலிட்டி ஆஃப் 4, ப்ராபிலிட்டி ஆஃப் 4 வந்து 1/6, ஏன்னா ஒரே ஒரு தடவை தான் நம்மளுக்கு ஈவெண்ட் வரும், 6 ஈவெண்ட்ஸில் ஒரு தடவை தான் நமக்கு 4 வரும். அப்போ அதோட ரிசல்ட் வந்து 5/6, ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கும். நாட் கெட்டிங் 4 1 - ப்ராபிலிட்டி ஆஃப் 4 போட்டால் போடணும், அப்போ 5/6, இது நம்ம காம்ப்ளிமெண்ட்ரியில் வந்துடும், ஓகேங்களா. ஸோ இன்னொரு ரூல் என்ன சொல்லுதுன்னா, ஏ காம்ப்ளிமெண்ட்ரி ஆஃப் காம்ப்ளிமெண்ட்ரி, மறுபடியும் காம்ப்ளிமெண்ட்ரி போட்டால், ஏ காம்ப்ளிமெண்ட்ரிலேயே மறுபடியும் காம்ப்ளிமெண்ட்ரி போட்டால் நம்மளுக்கு மறுபடியும் ரிசல்ட் வந்து ஏ தான் வரும், ஓகேங்களா. ஸோ அதாவது என்னென்னா, இதுதான் காம்ப்ளிமெண்ட்ரின்னு வைங்க, மறுபடியும் இதை காம்ப்ளிமெண்ட்ரி போட்டிங்கன்னா, மறுபடியும் 1 - 5/6 போட்டிங்கன்னா நம்மளுக்கு ஏ தான் ரிசல்ட் வரும், ஏ 4 ப்ராபபிலிட்டி 1/6. அப்போ இந்த ரூல் என்னதுன்னா, ஏ காம்ப்ளிமெண்ட்ரி ஆஃப் காம்ப்ளிமெண்ட்ரி ஈக்குவல் டு ஏ வந்துடும், ஓகேங்களா. ஸோ இந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஓகேவா. ஸோ அப்புறம் நெக்ஸ்ட் வந்து இது பர்மியூட்டேஷன்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ் ஒன்று இருக்குது. பர்மியூட்டேஷன்ஸ் அண்ட் காம்பினேஷன்னா, இப்போ நம்மளுக்கு ஒரு ஈவெண்ட்ஸ் நடக்குது இல்லையா, இப்போ இந்த ஹெட் டெய்ல் விழுறதுக்கான இல்லை 6 டைஸ் ரோல் பண்ணுறதுக்கான ஈவெண்ட்ஸ், அந்த ஈவெண்ட்ஸ் வந்து எந்தெந்த மாதிரிலாம் வரலாம். இப்போ வந்து 2 காயின்ஸ் வந்து நீங்கள் ஸ்க்ரோல் அதாவது டாஸ் பண்ணும்பொழுது நம்மளுக்கு ஈவெண்ட்ஸ் என்னென்ன வரலாம், ஒன்று ஹெட் வரலாம், ஹெட்டு வரலாம், இல்லை ஹெட்டு டெய்ல் வரலாம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த பர்மியூட்டேஷன்ஸ் மாதிரியாது. ஏன்னா வந்து நம்மளுக்கு 2 காயினை நம்ம டாஸ் பண்ணுறோம், 2 காயினை டாஸ் பண்ணும்போது இந்த மாதிரி சான்சஸ்லாம் இருக்குது. ஹெட்டு வரத்துக்கு சான்சஸ் இருக்குது, ஹெட்டு டெய்ல் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது, டெய்ல் ஹெட்டு வரத்துக்கு சான்சஸ் இருக்குது, அதே மாதிரி ரெண்டுமே டெய்லாக வரத்துக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வருது. இப்போ 3 காயின்ஸ்னால் 3 காயின்ஸ்க்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக 3 டைம்ஸ் வரும், அது 3H வரலாம், 3 டைல்ஸ் வரலாம், அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து பர்மியூட்டேஷன்ஸ் காம்பினேஷன்ஸ். இந்த பர்மியூட்டேஷன்ஸ் அந்த காம்பினேஷனை வந்து நம்ம பைத்தானில் கூட கண்டுபிடிக்கலாம் அது. ஸோ அது எப்படின்னா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பர்மியூட்டேஷன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு, ஸோ இந்த பர்மியூட்டேஷன்ஸ் இந்த காம்பினேஷன் ரெண்டுமே கண்டுபிடிக்கிறது, இதுக்கு ரெண்டுமே வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது, பர்மியூட்டேஷன்ஸ்க்கும் சரி காம்பினேஷன்ஸ்க்கும் ரெண்டு டிஃப்ரென்ஸும் இருக்குது. ஸோ மொதல் வந்து பர்மியூட்டேஷன் பார்க்கலாம்.
ஸோ இந்த பர்முடேஷன் பண்ணுறதுக்கு வந்து இட்டர் டூல்ஸ் அப்படிங்கிற ஒரு லைப்ரரி இருக்குது பைத்தானில். இட்டர் டூல்ஸ் இம்போர்ட் பர்முடேஷன்ஸ். பர்முடேஷன்ஸ் ஓகேங்களா. இப்போ ஸோ இந்த பர்முடேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பர்முடேஷன்ஸ் ஃபங்க்ஷனை கால் பண்ணி, இப்போ இதுலேருந்து நான் லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுப்பேன் ஓகே, நம்பர்ஸோ ஏதோ ஒன்று ஓகேங்களா. நமக்கு நம்ம எந்த ஈவெண்ட்ஸ்க்கான பர்முடேஷன் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1, 2, 3 கொடுக்குறேன். ஸோ இந்த இந்த லிஸ்ட் ஆஃப் ஈவெண்ட்ஸ்க்கு வந்து என்னென்ன பர்முடேஷன்ஸ்லாம் வரலாம், ஒன்று வந்து 1, 2, 3, 4 இந்த மாதிரி வரலாம், இல்லை 2, 3, 4, 1 இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அது வரலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது அது. இப்போ அதுக்கு வந்து பர்முடேஷன் வந்து என்னென்ன இருக்குன்னா லிஸ்ட் ஆஃப் இல்லை. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு பர்முடேஷன்ஸ் ஓகேங்களா. ஸோ 1, 2, 3, 4 வந்திருக்கு, 1, 2, 4, 3, 1, 3, 2, 4 இந்த மாதிரி. ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இது வர்றது. இந்த பர்முடேஷன்ஸில் பொறுத்த வரைக்கும் ஆர்டர் தான் வந்து மேட்ரு, இதில் ஆர்டர் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த 1, 2, 3, 4 இதையே வந்து 4, 2, 4, 2, 3, 1 வந்திருக்கும், அப்படியே தலைகீழாக வந்திருக்கு, வேற ஒன்றும் இல்லை. 1, 2, 3, 4, 4, 2, 4, 3, 2, 1 கடைசியாக இருக்கும், 4, 3, 2, 1 ஓகேங்களா. ஆக்சுவலாக ரெண்டுமே வந்து சேம் தான், பட் அது அந்த ஆர்டர் வந்து மாறி இருக்கு ஓகேங்களா. ஸோ இதுலேயும் 1, 2, 3, 4 தான், இதில் எல்லாமே வந்து ஆர்டர் தான் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். இது சப்போஸ் உங்களுக்கு வந்து இது வந்து டிஃபால்ட்டாக 4 கொடுக்குது இல்லையா, 4 பர்முடேஷன்ஸ், 4 வேல்யூஸ் கொடுக்குது. இதே உங்களுக்கு வந்து 2 வேணும்னா, ஆக்சுவலாக 2 எலிமெண்ட்ஸாக வரணும்னா, லைக் இப்போ 1, 2, 3, 4 கொடுத்துருக்கீங்கன்னா ரிசல்ட் வந்து 2 எலிமெண்ட்ஸாக வரும், 1, 2, 2, 3, 3, 4 இந்த மாதிரி. ஸோ 1, 2, 1, 3, 1, 4, 2, 1 இந்த மாதிரி. இப்போ இதில் கூட இந்த 1, 2, 1, 2 சேம் தான், 2, 1 சேம் தான், பட் ஆர்டர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு இல்லையா ஓகேங்களா. பட் இதே வந்து காம்பினேஷன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வராது, காம்பினேஷன்ஸும் சேம் ஃப்ரம் இட்டர் டூல்ஸ் இம்போர்ட் காம்பினேஷன்ஸ். ஸோ காம்பினேஷன்ஸில் சேம் நம்ம 1, 2, 3, 4 கொடுத்துப்போம். சாரி ஓகேங்களா. ஸோ இப்போ அதே சேம் நான் 2 கொடுத்துருக்கேங்க. இப்போ இந்த காம்பினேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பர்முடேஷன்ஸில் வந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆர்டரில் வராது, சேம் ஆர்டர் தான், பட் ரிப்பீட்டட் இது வந்து வராது. இதில் வந்து 1, 2 ரிப்பீட்டடாக ஆர்டர் மாற்றி வந்திருக்கு 2, 1 அப்படின்னு சொல்லி, பட் இதில் அந்த இது இருக்காது. ஸோ இதுக்கு வந்து இந்த ஃபார்முலா எப்படி போடுவாங்கன்னா, லைக் இப்போ பர்முடேஷன்னா பி 5 எலிமெண்ட்ஸ் இருக்கு, நம்மளோட ரிசல்ட் வந்து 2 வரணும்னு வைங்க, ரிசல்ட்டில் வந்து 2 எலிமெண்ட்ஸாக வரணும்னா அதுக்கான பர்முடேஷன்ஸ் எத்தனை அப்படின்னா 5 ஃபேக்டோரியல் divided by 5 minus 2 factorial. இதுதான் வந்து நம்மளுடைய பர்மிட்டேஷன்ஸ். அப்போ 5 ஃபேக்டோரியல்னா எவ்வளோ வரும், 1, 2, 3, 4, 5 வரும். ஸோ இதில் 3 ஃபேக்டோரியல் வரும். அப்போ 3 இதில் 3 இது கேன்சல் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து மீதி 5, 4 இருக்கும், 20 இல்லையா, 20
அப்போ 20 எலிமெண்ட்ஸ் இதில் இருக்கும் ஓகேங்களா. 5 எலிமெண்ட்ஸ் கொடுத்து 4 எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, இதே நான் 5 எலிமெண்ட்ஸ் கொடுத்து 2 எலிமெண்ட்ஸாக மாற்றணும் அப்படின்னா எனக்கு பர்மிட்டேஷன்ஸ் எத்தனை வரும்னா 20 வரும். ஸோ 1 2 3 4 20 இருக்கும் அதில் ஓகேங்களா, பர்மிட்டேஷன்ஸ் சாரி. ஸோ 20 எலிமெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ரிசல்ட்டில் வரும், 20 பர்மிட்டேஷனில். இதே காம்பினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சி சேம் எத்தனை எலிமெண்ட்ஸ், 5 எலிமெண்ட்ஸு, ரிசல்ட்டில் வந்து 2. இது வந்து எப்படின்னா சேம் 5 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் மல்டிப்ளைடு பை 5 மைனஸ் 2 ஃபேக்டோரியல், அதாவது 3 ஃபேக்டோரியல்னு வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு 5 ஃபேக்டோரியல்னால் 1 2 3 4 5 வரும். அதே மாதிரி இப்போ 2 ஃபேக்டோரியல்னால் 1 cross 2 3 ஃபேக்டோரியலுக்கு 1 2 3. இப்போ இதில் இது இதுவும் கேன்சல் ஆயிரும்னு வைங்க ஓகேங்களா. அப்போ இங்கே கீழே 2 இருக்குது, மேலே வந்து 4 5 20. அப்போ 20 டிவைடட் பை 2 வந்து 10. பர்மியூட்டேஷன்ஸில் பாதி, பர்மியூட்டேஷன்ஸில் பாதி வந்து நம்மளுக்கு காம்பினேஷன்ஸாக வரும் ஓகேங்களா. இதான் நம்மளுக்கு ரிசல்ட். இதே காம்பினேஷன்ஸில் நான் வந்து 5 எலிமெண்ட்ஸ் கொடுத்து 2 மாற்றுறேன்னா எனக்கு வந்து 10 எலிமெண்ட்ஸ் வரும். 1 2 3 4 5 6 7 8 9 10 எலிமெண்ட்ஸ் வந்திருக்கு ஓகேங்களா. ஸோ அதோட இந்த மாதிரி தான் கேல்குலேஷன்ஸ் வரும் பர்மியூட்டேஷன்ஸ்க்கு ஓகேங்களா. ஸோ இது இதோட காமன் ஈக்குவேஷன் எப்படி வரும்னா லைக் ப்ராபபிலிட்டி சாரி பர்மியூட்டேஷன்ஸ் ஆஃப் என் கே எலிமெண்ட்ஸ் நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் வரணும்னா அதோட ஈக்குவேஷன் வந்து என் ஃபேக்டோரியல் டிவைடட் பை என் மைனஸ் கே ஃபேக்டோரியல். ஓகேவா. இதே காம்பினேஷன்ஸ்க்கு வந்து சி என் எலிமெண்ட்ஸ் ரிசல்ட்டில் கே எலிமெண்ட்ஸ் வரணும்னா நமக்கு வந்து என் ஃபேக்டோரியல் டிவைடட் பை கே ஃபேக்டோரியல் மல்டிப்ளைடு பை என் மைனஸ் கே ஃபேக்டோரியல் என் மைனஸ் கே ஃபேக்டோரியல். ஓகேவா. இது பர்மிட்டேஷன்ஸ்க்கு, இது காம்பினேஷன்ஸ்க்கு. ஓகேவா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம போகலாம். ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பர்மிட்டேஷன்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ் தி வேரியஸ் வேஸ் இன் விச் ஆப்ஜெக்ட்ஸ் ஃப்ரம் எ செட் மே பி செலக்டட். ஸோ இங்கே செட்டுங்கிறது நம்மளுடைய அந்த ஈவெண்ட்ஸ் எஸ் ஓகேங்களா. Generally, without replacement to form subsets, the selection of subsets is called a permutation when the order of selection is a factor. And the selection and the order vandu factor a irundha idu permutations. Ena idula vandu 2 1 varalam plus 1 2 varalam. So order dhaan change a irukum, but idu vandu repeated words dhaan okayla. Idhe combinations na andha mari and the order change aayi varadala varadhu indha combinations la okayla. ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பார்க்க போகிறோம். இந்த ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து டிஸ்கிரீட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், இன்னொன்று வந்து கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த டிஸ்கிரீட் டிஸ்ட்ரிபியூஷனை நம்ம டிஸ்கிரீட் அந்த அந்த குவான்டிடேட்டிவ் டேட்டா டைப்ஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் அந்த குவான்டிடேட்டிவ் டேட்டாஸில் ரெண்டு டைப் இருக்கும், டிஸ்கிரீட் கண்டினியூஸ் பார்த்தோம். ஸோ டிஸ்கிரீட்டை பொறுத்த வரைக்கும் கவுண்டபிள், ஸோ ஒரு ஹோல் நம்பர் முழு எண் அப்படின்னு.
இதே கண்டினியூஸ்னா லைக் நம்ம ஹைட்டு வெயிட்டுங்கிற மாதிரி லைக் தசம புள்ளியில் வரலாம், பாயிண்ட் வேல்யூஸில் வரலாம், ஓகேங்களா? அது வந்து கண்டினியூஸ் டைப்பு, இது வந்து டிஸ்கிரீட் டைப்பு. ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷன்லேயும் வந்து டிஸ்கிரீட் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது, கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. ஸோ டிஸ்கிரீட் டிஸ்ட்ரிபியூஷனில் நிறைய டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குது, கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷனில் நிறைய டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து முதல்ல வந்து டிஸ்கிரீட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். டிஸ்கிரீட்டில் ஃபஸ்ட்டு வந்து யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் ஒன்று இருக்குது. ஸோ இந்த யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன்னா எப்படின்னா, யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆல்சோ கால்ட் ரெக்டாங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் எ ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் தட் ஹேஸ் கான்ஸ்டன்ட் ப்ராபபிலிட்டி. ஸோ கான்ஸ்டன்ட் ப்ராபபிலிட்டி மீன்ஸ், இப்போ நம்ம ஒரு டைஸை வந்து ரோல் பண்ணுறோம்னு வைங்க, இப்போ அந்த டைஸ் ரோல் பண்ணும்போது எல்லா ஈவெண்ட்ஸுக்குமே வந்து சேம் ப்ராபபிலிட்டி இருக்கும். இல்லை ஒரு காயின் டாஸ் பண்ணுறோன்னு வைங்க, காயின் டாஸ் பண்ணும்போது ரெண்டுத்துக்குமே வந்து சேம் ப்ராபபிலிட்டியாக இருக்குது. ஹெட்டுக்கு வந்து 0.5 தான், டெய்லுக்கு வந்து 0.5 தான். இது இதே டைஸ் ரோல் பண்ணும்பொழுது 1, 2, 3, 4, 5, 6 ரெண்டு எல்லாத்துக்குமே வந்து ப்ராபபிலிட்டியை வந்து 1/6 இல்லையா? ஸோ அந்த மாதிரி வர கேஸில் இது வந்து ஒரு யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன், ஓகேங்களா? ஸோ எல்லாத்துடைய ப்ராபபிலிட்டி வந்து சேமாக இருக்கும், ஓகேவா? ஸோ இந்த யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நம்ம பண்ணணுறதுக்கு நம்பை லைப்ரரினா எடுத்துக்கிறேன், நம்பை ஆஸ் என்பி, அதுக்கப்புறம் சிபான் லைப்ரரி இம்போர்ட் பண்ணிக்கிறேன் கிராஃப் போகிறதுக்கு. சிபான் ஆஸ் எஸ்என்எஸ், அதுக்கப்புறம் மேட்ப்ளாட்லிப் ரியல்டி. இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் வேணும்னா, யூனிஃபார்ம்னு வச்சுக்கோங்க ஒரு வேரியபிள், இப்போ என்பி டாட் ரேண்டம் சாரி ரேண்டம் இந்த ரேண்டமில் லைப்ரரிக்குள்ளே தான் எல்லா அந்த யூனிஃபார்ம் எல்லா டிஸ்ட்ரிபியூஷனுக்குமே இதில் இருக்கும், யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு, ஓகேங்களா? யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து நமக்கு சைஸ் ஒன்று கொடுக்கணும். ஸோ நம்மளுக்கு எவ்வளோ சைஸ் வேணும், ஃபார் எக்ஸாம்பிள் நான் 100 வேணும்னா, நமக்கு வந்து 100 ரிசல்ட்டில் வந்து 100 இருக்கும், 100 நம்பர்ஸ் இருக்கும், யூனிஃபார்ம்டாக இருக்கும், ஓகேங்களா? இப்போ இதை நம்ம பிளாட் பண்ணணும்னா எஸ்என்எஸ் டாட் டிஸ்ட் பிளாட் வைங்க, டிஸ்ட் பிளாட் ஆஃப் த யூனிஃபார்ம் டேட்டா, ஓகேங்களா? ஹிஸ்டி ஈக்குவல் டு ஃபால்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். அப்போ PLT டாட் ஷோ அந்த பிளாட்டை வந்து ஷோ பண்ணுறதுக்கு. ஓகே, இதுதான் வந்து இப்போ நம்மளுடைய யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த இந்த டிஸ்ட்ரிபியூஷன் சைஸை கூட நம்ம இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ நியர்லி அந்த அந்த ப்ராபபிலிட்டி வந்து சேமாக வர மாதிரி வரும் இந்த டிஸ்ட்ரிபியூஷனில், ஓகேங்களா? ஸோ அதனால தான் ஸ்டீப்பாக போயிட்டு அந்த லைக் பெல்கர்வ் மாதிரி வராமல் கொஞ்சம் இது தட்டையாக வர மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ இது வந்து யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனில் வந்துடும். நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பெர்னோலி டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இந்த பெர்னோலி டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா இஸ் அ டிஸ்கிரீட் ப்ராபபிலிட்டி டிஸ்கிரீட் டிஸ்ட்ரிபியூஷன் தான் இதுவும், ஃபார் அ பெர்னோலி ட்ரையல். ஸோ இந்த பெர்னோலி ட்ரையல் என்னதுன்னா, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு காயினை வந்து டாஸ் பண்ணுறீங்கன்னு வைங்க, இப்போ இந்த காயின் டாஸ் பண்ணுறப்ப நமக்கு ரெண்டே ரெண்டு ரிசல்ட் தான் இருக்குது, ஹெட்டு இல்லை டைலு. இப்போ இந்த இதுதான் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு ட்ரையல் பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஒரு காயினை டாஸ் பண்ணுறேன், எனக்கு வந்து ஹெட்டு கிடைக்குது 0.5 ப்ராபபிலிட்டி, ஓகேங்களா? இப்போ இதே எக்ஸ்பெரிமெண்ட்டை நான் வந்து ஒரு 10 இல்லை 20 பண்ணுறேன்னு வைங்க, 20 பண்ணும் பொழுது நம்மளுக்கு வந்து அந்த ப்ராபபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிடுது ஹெட்டு கிடைக்கிறதுக்கு வந்து நியர்லி. ஸோ 20 நான் போட்டிருக்கேன்னா 20 × 50% ப்ராபபிலிட்டினா லைக் வாட், இப்போ நியர்லி நம்மளுக்கு வந்து ஸோ லைக் யூஸ்வலி ஓகே சரி. ஸோ இப்போ இந்த பெர்னோலியில் வந்து ரெண்டே ரெண்டு ரிசல்ட் தான் நம்மளுக்கு இருக்கும் வந்து பாருங்கள், 0, 1 சக்ஸஸ் இல்லை ஃபெயிலியர், அந்த ட்ரையலில் வந்து சக்ஸஸ் ஆகுதா இல்லை ஃபெயிலியர் ஆகுதா. நம்மளுக்கு இப்போ ஹெட்டு கிடைக்கணும்னா எத்தனை தடவை சக்ஸஸ் ஆகிருக்கு, எத்தனை தடவை அது வந்து ஃபெயிலியராக இருக்குது, அதுதான் வந்து இந்த பெர்னோலி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்.
ஓகேங்களா. ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஹெட் சக்ஸஸ், கெட்டிங் ஹெட் வந்து ஒரு சக்ஸஸ். வைல் ஃபிளிப்பிங் எ காயின் இஸ் 0.5, இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபெயிலியர் இஸ் 1-p. பிங்கிறது நம்மளுடைய ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹெட்டு 0.5, 1-pங்கிறது 0.5 தான் அதுவும். ஓகேங்களா. ஸோ இப்போ சப்போஸ் நீங்கள் எத்தனை தடவை அது ட்ரை பண்ணுறீங்களோ அந்த ட்ரையலுக்கு ஏற்ற மாதிரி ப்ராபபிலிட்டி எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்ம கேல்குலேட் பண்ணுறது. ஸோ சில டைம்ஸ் வந்து ஹெட்டு கிடைக்கலாம், சில டைம்ஸ் வந்து டெய்ல் கிடைக்கலாம் இல்லையா. ஸோ அந்த பெர்னு பெர்னோலி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்க்கு வந்து ஓகே நெக்ஸ்ட் தான் வரும் அதெல்லாம். ஸோ இதில் பெர்னோலி பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர்ஸ். அதுக்கப்புறம் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் கேன் பி தாட் ஆஃப் ஆஸ் சிம்பிளி த ப்ராபபிலிட்டி ஆஃப் அ சக்ஸஸ் ஆர் ஃபெயிலியர் அவுட்கம் இன் அன் எக்ஸ்பெரிமெண்ட் ஆர் சர்வே தட் இஸ் ரிப்பீட்டட் மல்டிபிள் டைம்ஸ். ஸோ இதே சேம் தான், த பைனாமியல் இஸ் த டைப் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் தட் ஹேஸ் டூ பாசிபிள் அவுட்கம்ஸ். இதுலேயே வந்து டூ பாசிபிள் அவுட்கம்ஸ் தான் நம்ம பெர்னோலியில் வந்த மாதிரி. ஸோ த ப்ரிஃபிக்ஸ் பை மீன்ஸ் டூ ஆர் ட்வைஸ். ஸோ பெர்னோலியில் வந்து நம்ம ஒரு தடவை தான் ட்ரை பண்ணியிருக்கோம், பட் பைனாமியலில் வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ இதில் தான் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸே வருது. ஓகேங்களா. ஸோ இதுலேயே வந்து சேம் டூ பாசிபிள்ஸ் சக்ஸஸ் ஆர் ஃபெயிலியர். ஸோ இது வந்து எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மூலியமாக, ஸோ 0 times 1, 2, 3 இந்த மாதிரி. இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ரெண்டு காயின் டாஸ் பண்ணுறீங்கன்னு வைங்க, இந்த ரெண்டு காயின் டாஸ் பண்ணும் பொழுது நம்மளுக்கு இந்த எஸ் வந்து ஹெட்டு டெய்லு, டெய்ல் ஹெட்டு டெய்ல் டெய்லா. இப்போ நம்மளுக்கு ஹெட்டு கிடைக்கிறது தான் சக்ஸஸ்ன்னு வைங்க. இப்போ இதில் எவ்வளோ சக்ஸஸ் இருக்குது? 2 times இருக்குது, 2 வந்திருக்கு. இதில் 1 times வந்திருக்கு, இதுலேயும் 1 times வந்திருக்கு, இதில் 0 times வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இந்த பைனாமியலில் நம்ம போட போகிறோம், பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் போட்டால். ஸோ இந்த மாதிரி 0 times கிடைக்கிறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ சான்சஸ் இருக்குது? இப்போ நமக்கு இந்த 2 இருக்கு இல்லையா, ஸோ மொத்தம் 4 times 4 ஈவெண்ட்ஸ்னால் நம்மளுக்கு வந்து மொதல் 2 by 4 நியர்லி 1/2 இது 1/2 இதே 1/4 இதில் இதுவும் 1/4 தான், நெக்ஸ்ட் 1/4 தான், அதுக்கப்புறம் 0/4. ஓகேங்களா. ஸோ இதை வந்து நம்ம இந்த மாதிரி ப்ளாட்டாக போடுவோம். இது வந்து தக்சுவலாக 3 coins போட்டிருக்காங்க, இதில் 8 வந்திருக்கு இல்லையா, 8 events 3 coins போட்டதுனால வந்திருக்கு. 3 coinsல் வந்து 0 heads கிடைக்கிறதுக்கு 1/8 சான்சஸ் இருக்குது, 1 head கிடைக்கிறதுக்கு 3/8 சான்சஸ் இருக்குது, 2 head கிடைக்கிறதுக்கு 3/8 சான்சஸ் இருக்குது, இது 3 head கிடைக்கிறதுக்கு ஒரே ஒரு சான்சஸ் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் போடுறது. இது வந்து நம்மளுக்கு 2 coins டாஸ் பண்ணப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி வந்தது, ஹெட்டு கிடைக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. சாரி, ஸோ இது 2 head கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி 1/2, 1 head கிடைக்கிறதுக்கு 2 times இருக்குது ஆக்சுவலாக. அதே மாதிரி ஹெட்டு கிடைக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. ஓகேவா. ஸோ அதை ப்ளாட்டாக போட்டால் இந்த மாதிரி வரும், அவ்வளோதான். இப்போ அதுக்கு சேம் நம்ம பைனோமியல் ஈக்குவல் டு என்பி டாட் ரேண்டம் டாட் பைனாமியல். ஸோ இந்த பைனாமியலில் வந்து நமக்கு என்னென்ன இருக்குன்னா, சைஸு
draw samples from a binomial distribution. Samples are drawn from a binomial distribution. N வந்து ட்ரையல்ஸ், நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ். இதில் வந்து பைனாமியில் நம்ம ட்ரையல்ஸ் பண்ணுவோம் இல்லையா. இப்போ 3 times காசு காயின் டாஸ் பண்ணுறோன்னா அது வந்து அதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 3 times நம்ம பண்ண போகிறோம். பி ப்ராபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ், ஸோ ப்ராபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ்ஸை நம்ம கொடுக்கணும். அதுக்கப்புறம் அதோடய சைஸ் கொடுத்தா எத்தனை டைம்ஸ் நம்மளுக்கு வருமோ பண்ணிடலாம். ஸோ நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் நான் இப்போ 10 கொடுக்க போகிறேன். இப்போ நான் வந்து 2 coin டாஸ் பண்ண போகிறேன், சாரி 1 coin டாஸ் பண்ணலான்னு வைங்க. 1 coin டாஸ் பண்ணும்போது அதோடய ப்ராபிலிட்டி வந்து 0.5 ஹெட்டை கிடைக்கிறதுக்குன்னு வைங்க. அதுக்கப்புறம் நம்ம சைஸ் வந்து 10 வரும், ரிசல்ட்டில் வந்து சைஸ் 10 வந்திருக்கும். ஸோ 10 trials பண்ண போகிறேன். 10 தடவை நான் வந்து அந்த 1 coin வந்து டாஸ் பண்ண போகிறேன். அந்த 1 coin வந்து டாஸ் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து 0.5, ஓகேங்களா. இதே 2 coin டாஸ் பண்ணுறதுன்னா 1/4 0.25, ஓகேங்களா. 2 coins ஸ்டார்ட் பண்ணுறப்ப இப்போ இதை வந்து பிளாட் பண்ணுறதுக்கு எஸ்என்எஸ் டாட் சேம் பெஸ்ட் பிளாட் பைனாமியல் ஸோ இது வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கு, ஓகேங்களா. ஸோ இதில் 2 வரத்துக்கு, அதாவது 2 heads வரத்துக்கு வந்து, ஸோ இது லைக் ஒரு டைம்ஸாக நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி பார்த்துருக்கோம். இது ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் வந்து நம்மளுக்கு எதுவுமே கிடைக்கல, செகண்ட் டைம் கிடச்சிது, ஒரு சான்சஸ் எவ்வளோ தான் இந்த மாதிரி. சப்போஸ் நம்ம 2 coins டாஸ் பண்ணால் இந்த மாதிரி ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படின்னா, இட்ஸ் அ டிஸ்ட்ரிபியூஷன் டூல் தட் ஹெல்ப்ஸ் டு ப்ரெடிக்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் சர்டைன் ஈவெண்ட்ஸ் ஃப்ரம் ஹேப்பனிங் வென் யூ நோ ஹவு ஆஃபன் த ஈவெண்ட்ஸ் ஹாஸ் அக்கர்ட். இட் கிவ்ஸ் அஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கிவன் நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் ஹேப்பனிங் இன் அ ஃபிக்ஸ்டு இன்டர்வல் ஆஃப் டைம். ஸோ இந்த பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து டைமுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே போகும். ஸோ நம்மளுக்கு வந்து தெரியும் இந்த ப்ராபபிலிட்டி தான் சொல்லி, இவ்வளோ தான் வந்து ப்ராபபிலிட்டி நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லி. இப்போ அந்த சான்சஸை வச்சு இந்த டைம் இன்டர்வலில் எவ்வளோ பர்சன்ட் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த இது. இப்போ வந்து ஸோ 1 hour நீங்கள் வந்து, அதாவது 1 meter வந்து 12 minutes ஓடுறீங்கன்னு வைங்க, அதே 1 hour 5 meters ஓடலாம். ஸோ இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபிக்ஸ்டு ஈவெண்ட்டு தான் வைங்க. 5 meters வந்து 1 hour ஓடலாங்கிறது நமக்கு தெரிஞ்சது. இப்போ இதே நான் என்ன பண்ணணுன்னா, நான் என்ன செக் பண்ணணுன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் 3 meters இன் 1 hour. 3 meters ஓடுறதுக்கான ப்ராபபிலிட்டி 1 hour 60 minutes 3 meters ஓடுறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன, ஓகேங்களா. ஸோ அது கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி எக்ஸ்போனென்ஷியல் ஆஃப் -5 5 power 3 3 நமக்கு தேவையான அந்த ப்ராபபிலிட்டி டிவைட் பை 3 factorial. ஸோ அது வந்து 14% சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுது, ஓகேவா. இது வந்து நமக்கு தெரிஞ்சது ஆக்சுவலாக ஃபிக்ஸ்டு நம்பர் அது ஆக்சுவலாக. ஸோ இந்த 1 hour 5 meters ஓட முடியும் நம்மளுக்கு தெரியும். பட் இதே அந்த 1 hour நான் 3 meters ஓடுறதுக்கான சான்சஸ் என்ன அப்படின்னு பார்க்கறது தான் வந்து இந்த பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இதில் வந்து இந்த லேம் இருக்கு இல்லையா, லேம், இந்த லேம்ங்கிறது என்னென்னா நம்மளுக்கு தெரிஞ்ச நம்பர் அது. இப்போ இதில் 5 இருக்கு இல்லையா, இந்த 5 தான் வந்து நம்மளுக்கு இந்த தெரிஞ்ச நம்பரு, அதுதான் இந்த லேமில் போடணும். அதுக்கப்புறம் சைஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கணும். சைஸ் ஃபார் 10 கொடுக்குறேன் நான், 10 results நம்ம கொடுக்காது. டிஸ்ட் பிளாட் Poisson is equal to false. ஸோ இதுக்கு இந்த இதுலேயே நான் காட்டியிருப்பேன்,
இந்த இருக்க பாருங்க. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் நம்பர் ஆஃப் மீட்டர்ஸ் இன் 1 hour. ஸோ இந்த 1 hour நம்ம 0 meters போகிறதுக்கான சான்சஸ் வந்து 0.01, 1 meters போகிறதுக்கான சான்சஸ் 0.03, 2 meters 0.08, இந்த மாதிரி நம்ம வந்து போட்டிருக்கோம் இந்த பிளாட்டு. ஓகேங்களா, இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபிக்ஸ்டு நம்பரை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். சேம் அதே மாதிரி தான் இந்த இதுலேயும் இருக்கு. ஓகேங்களா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த இது வரைக்கும் பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் வரைக்கும் நமக்கு வந்து இது வந்து ஒரு டைப் ஆஃப் டிஸ்கிரீட் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் வந்துடும். இது எல்லாமே வந்து டிஸ்கிரீட் டிஸ்ட்ரிபியூஷனுக்குள்ள வந்துடும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது இந்த பைனாமியல், பெர்னோலி, இந்த பாய்சனு, அதுக்கப்புறம் யூனிஃபார்ம், இந்த நாலுமே வந்து டிஸ்கிரீட்குள்ளார வந்துடும். இப்போ இதுக்கப்புறம் இந்த இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கண்டினியூஸ் இதுக்குள்ளார வந்துடும், கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்குள்ளார வந்துடும். ஓகேங்களா, ஸோ இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆல்சோ நோன் அஸ் காஷியன் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் தட் இஸ் சிமெட்ரிக் அபவுட் த மீன், ஷோயிங் த டேட்டா நியர் த மீன் ஆர் மோர் ஃப்ரீக்வெண்ட் இன் அக்கரன்சஸ் அண்ட் தென் இந்த டேட்டா ஃபார் ஃப்ரம் த மீன் இன் கிராஃப். ஸோ இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து எப்போவுமே வந்து மீன் வந்து பீக்கில் இருக்கும், மீன் தான் வந்து எப்போவுமே பீக்கில் இருக்கும். அதாவது இந்த இடத்துல அந்த மீன் மீன் இருக்கிற இடத்துல வந்து நிறைய டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ நிறைய அக்கரன்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இது பீக்கில் இருக்கும், மீனில் இருக்கிற இடத்துல மட்டும். இப்போ சப்போஸ் மீன் வந்து ஜீரோன்னு கொடுத்துருந்தோன்னா, ஸோ மீன் அந்த ஜீரோ இருக்கிற இடத்துல மட்டும் பீக்கில் இருக்கும் அது. ஓகேங்களா, ஸோ மற்ற இடத்துல வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இதில் வந்து ரெண்டு வேல்யூஸ் நீங்கள் பாஸ் பண்ணலாம், ஒன்று வந்து மீன், இன்னொன்று வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ இந்த சிக்மா ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இது வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் மீன் கொடுக்கணும், அதுக்கப்புறம் அதோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை கொடுக்கணும். ஸோ இப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சேஞ்ச் பண்ணும் பொழுது நம்மளுக்கு வந்து அந்த கர்வ், அந்த அது என்ன சொல்லுவாங்க, ஸ்கீவ்னஸ் வந்து, சாரி ஸ்கீவ்னஸ் அது கர்டாசிஸ் வந்து மாறும். ஓகேங்களா, ஸோ பீக்கில் போகிறது அப்புறம் ஃப்ளாட்டாக வருது. இப்போ இந்த இதுக்கு பாருங்கள், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து எல்லோ லைனில் வந்து அதிகமாக இருக்குது, ஃபைவ்ல இருக்குது. இப்போ வந்து அந்த கர்வ் வந்து ஃப்ளாட்டாக போகுது. ஓகேங்களா, பட் ஸ்டில் மீன் இருக்கிற இடத்துல வந்து பீக்காக இருக்கும், மீன் இருக்கிற இடத்துல வந்து பீக்காக இருக்குது. பட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஃப்ளாட்டாக இருக்குது. இது ஃபஸ்ட் லைன் 0.2 இருக்குது, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ரொம்பவே கம்மியாக இருக்குது, அப்போ வந்து பீக்காக இருக்கும். ஓகேங்களா, ஓகே. இது கிரியேட் பண்ணுறது சிம்பிள், நம்ம சேம் நார்மல் ஈக்குவல் டு என்பி டாட் ரேண்டம் டாட் நார்மல். ஸோ இதில் அஃப்கோர்ஸ் இங்கே வந்து லாக்கு, ஸ்கேலுன்னு இருக்கும், அப்புறம் சைஸ் இருக்குது. இந்த லாக் வந்து நம்மளுடைய மீன், ஸ்கேல் வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஓகேங்களா, ஸோ சப்போஸ் நான் லாக்கு ஈக்குவல் டு 0 கொடுத்துட்டு ஸ்கேல் வந்து 0.2, அதாவது ஃபஸ்ட்டு பிளாட் இது இந்த ப்ளூ லைனில் இருக்கிறது. ஸோ அப்போ அதுக்கு போட்டோம்னா சைஸ் வந்து 10 வச்சுக்கோம், இல்லை 100 வச்சுக்கலாம். இப்போ இந்த பிளாட் போட்டோம்னா டிஸ்ட் பிளாட்டு நார்மல் ஹிஸ்டி ஈக்குவல் டு ஃபால்ஸு, இந்த மாதிரி பிஎல்டி டாட் ஷோ. ஸோ இது வந்து பீக்கில் இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இது இன்னும் கொஞ்சம் கம்மியாக்கிடலாம். ஸோ இந்த மாதிரி பீக்காக வருது இது. ஸோ சேம் இதே நம்ம வந்து லாக் ஸ்கேலை மாற்றி பார்த்தோம்னு வைங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து லாக் ஜீரோ, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து 1. டிஃபால்ட்டாக ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து 1 தான் இருக்கும். ஸோ நம்ம கொடுக்காமல் இருந்தாலே 1 தான். ஸோ இந்த மாதிரி வந்திருக்கு.
50 times triple. இப்போ இதோட மீன் வந்து எப்பவுமே சென்டர்ல இருக்கு பாருங்க, ஜீரோ ஜீரோல இருக்கு. இதே மாதிரி இதோட மீனும் ஜீரோல இருக்கு. இந்த ஸ்கேல் வந்து ஃபைவ் போடலாம். இந்த ஃபைவ் இது மீன் சேஞ்ச் பண்ணா மீன் ஒன். ஸோ ஒன் கிட்ட வந்துருச்சு இந்த மீன். ஒன் இருக்கிற இடத்துல வந்து நிறைய டேட்டா பாயிண்ட்ஸ், அதோட அக்கரன்சஸ் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி காட்டும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த எக்ஸ்போனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த எக்ஸ்போனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இன் ப்ராபபிலிட்டி தியரி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எக்ஸ்போனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் த ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த டைம் பிட்வீன் ஈவெண்ட்ஸ் இன் அ பாய்சன் பாயிண்ட் ப்ராசஸ், அ ப்ராசஸ் இன் விச் ஈவெண்ட்ஸ் அக்கர் கண்டினியூஸ்லி அண்ட் இண்டிபெண்டன்ட்லி அட் அ கான்ஸ்டன்ட் ஆவரேஜ் ரேட். இப்போ நம்ம இந்த பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷனில் பார்த்தோம் இல்லையா, அந்த டைம் இன்டர்வல் சேஞ்ச் ஆக அது எப்படி அந்த ப்ராபர்ட்டி எப்படி சேஞ்ச் ஆகுது, சேம் திங் அந்த இதை எக்ஸ்போனென்ஷியலில் டைம் சேஞ்ச் ஆக அதோட ரேட் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் இதில் வந்து கம்மியாகிட்டே வருது பாருங்க, கான்ஸ்டண்ட்டாக அது வந்து கம்மியாகிட்டே வருது. ஸோ இந்த மாதிரி வருது வந்து எக்ஸ்போனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இந்த லாம்ப்டா ஒன்றும் இல்லை, இந்த ஸ்டார்டிங் நம்பர் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான். 0.5லேருந்து கான்ஸ்டண்ட்டாக கம்மியாகிட்டே வருது, 1லேருந்து கம்மியாகிட்டே வருது, 1.5லேருந்து கம்மியாகிட்டே வருது. ஸ்கேல் ஒன்ல இருக்கு, சோ வெறும் சைஸ் மட்டும் கொடுப்போம் 100. இது எப்படி இருக்குன்னா, நம்மளுக்கு பாசிட்டிவ் ஸ்கியூனஸ் மாதிரி வரும் இந்த பிளாட்டு. ஸோ ஒரு பக்கத்தில் வந்து ஸ்கியூவாக இருக்கும் இந்த பக்கத்தில், அதாவது ஃப்ரம் ஜீரோலேருந்து அது வந்து கான்ஸ்டண்ட்டாக டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வேறு இல்லை, அவ்வளோதான். ஸோ இந்த எக்ஸ்போனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இதில் இன்னொரு டிஸ்ட்ரிபியூஷன் ஒன்று டைப் இருக்குது, அதாவது இந்த டிஸ்ட்ரிபியூஷனில் எதுலேயுமே வந்து நம்ம டேட்டா வந்து ஃபிட்டாக ஆகலைன்னு வைங்க, நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது கால்டு அந்த ECDF-னு சொல்லுவாங்க, ECDF எம்பரிக்கல் குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், எம்பரிக்கல் குமுலேட்டிவ் distribution function. ஸோ இப்போ இதை பண்ணுறதுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம முத அந்த டேட்டாவை வந்து கனெக்ட் பண்ணிடலாம்.
இந்த நோட்புக்கில் இருந்து கூட அந்த கோலாப் நோட்புக்கில் இருந்து நீங்கள் உங்கள் ட்ரைவில் இருக்கிற டேட்டாஸை கூட நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து இந்த இந்த மாதிரி கனெக்ட் பண்ணணும் நீங்கள். ஸோ இந்த ரெண்டு லைன் ஃப்ரம் கூகுள் டாட் கோலாப் இம்போர்ட் ட்ரைவ் ட்ரைவ் டாட் மவுண்ட்டு உங்கள் ட்ரைவில் மவுண்ட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு யூஆர்எல் கொடுக்கும், அதில் யூஆர்எல் போயிட்டு இந்த ஆத்தரைசேஷன் கோட் காப்பி பண்ணி இதில் போட்டு என்டர் பண்ணிட்டு போதும், உங்களுடைய ட்ரைவோட இந்த கனெக்ட் ஆயிரும் இந்த கோலாப் நோட்புக்கு. அதுக்கப்புறம் இப்போ என் ட்ரைவில் ஒரு டேட்டா இருக்குன்னா இந்த ட்ரெயின் டாட் சிஎஸ்வின்னு ஒரு டேட்டா இருக்குது, அது வந்து என்னால் ரீட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரன் ஆயிடுச்சா? ஓகே சாரி. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்மளுக்கு இந்த டேட்டா டைட்டானிக் டேட்டாவில் இப்போ இந்த ஏஜ் காலமுக்கு நான் ஒரு அந்த டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன்னுங்க. அதை வந்து நான் குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷனாக மாற்ற போகிறேன். இப்போ மொதல் எஸ்என்எஸ் டாட் டிஸ்ட் பிளாட் டேட்டா ஆஃப் ஏஜ் is equal to false. So இது எந்த பிளாட்டோட மேட்ச் ஆகுது? ஓகே, ஸோ இதை நான் குமுலேட்டிவாக மாத்துறேன். நீங்கள் மாத்துறதுக்கு ஃப்ரம் stats models dot distributions dot empirical distribution import ECDF. இப்போ இதை வந்து நம்ம ECDF-ஆ மாற்றுறதுக்கு ECDF ஈக்குவல் டு இந்த ECDF கிளாஸில் நம்ம இந்த டேட்டா பாஸ் பண்ண போகிறேன். டேட்டா ஆஃப் ஏஜ். இப்போ இதை வந்து நம்ம ப்ளாட் பண்ணும்பொழுது PLT டாட் ப்ளாட் ECDF டாட் எக்ஸ் ECDF டாட் ஒய். ஸோ நம்மளுக்கு எம்பிரிக்கல் குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் வந்து இந்த மாதிரியான ரிசல்ட் கொடுக்கும். அது அதாவது இந்த டிஸ்ட்ரிபியூஷனை நான் இந்த மாதிரி மாற்றிருக்கேன். ஓகேங்களா? இப்போ ஏஜ்க்கு ஃபார்க்கு பார்த்தா ஃபார் டேட்டாக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டேட்டா வந்து இந்த ஒன் அப்படிங்கிற இதில் தான் வந்திருக்கு. ஓகே, ஸோ ஓகேவா? ஸோ இதோட இந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் முடிஞ்சு. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. இர்ஃபான், இப்போ நம்ம லாஸ்ட்டாக போட்ட ECDF-ல இப்போ நம்ம ஃபேருக்கு வந்து ட்ரா பண்ணியிருக்கோம், இதில் என்ன இன்ஃபர்மேஷன் நம்ம கெயின் பண்ணணும்? இதில் வந்து ஓகே, ஸோ இந்த மோஸ்ட் ஆஃப் த டேட்டா வந்து இந்த இடத்துல லை ஆகுது பாருங்கள். ஸோ ஒன் அப்படிங்கிற இடத்துல இதில் வந்து நீங்கள் எவ்வளோ பெரிய டேட்டாவாக இருந்தாலும் இதை வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளார போட்டுரும், 0 to 1 போட்டுரும். ஸோ 0 to 1 போட்டுரும் அதை. ஸோ இப்போ இதில் இருந்து இதோட ப்ராபபிலிட்டி வந்து ஃப்ரம் லைக் 1 வந்து அதிகமாக இருக்குது இந்த டேட்டாஸ். ப்ரெடிக்ஷன் பர்பஸில் வந்து இப்போ ஏஜ் இருக்குன்னா ஏஜுமே வந்து சேம் அந்த 0 to 1 போட்டுருவோம் அதை. ஸோ 0 to 1, ஸோ ஆக்சுவலாக 1 இல்லை, அதில் 0.8 வரைக்கும் தான் வந்திருக்கு, அதுக்கு மேலே போகலாது. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நேற்று ஒருத்தர் இந்த இது கேட்டார் இல்லையா, அது என்னது, அதாவது இந்த இது கொடுத்தாரு, காமன்லி யூஸ் ரூல் சேஸ் தட் டேட்டா பாயிண்ட், அதாவது அவுட்லேயர் இந்த அந்த பாக்ஸ் ஃப்ளாட்டில் அவுட்லேயர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த அவுட்லேயர்ஸை எப்படி நம்ம டிட்டர்மின் பண்ணுறது?
இது அவுட்லேயரு இது அவுட்லேயர் இல்லை அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த இருக்க ஸோ இதில் வந்து இத்தனை அவுட்லேயர்ஸ் இருக்க பாருங்கள். ஸோ இத்தனையுமே வந்து இது அவுட்லேயர்ஸு. இப்போ இந்த அவுட்லேயர்லாம் கண்டுபிடிக்கலாம் நம்ம. ஸோ எப்படி அதை டிட்டர்மின் பண்ணலான்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்கள் கையில் வந்து ஸோ சம் நம்பர்ஸ் இருக்கு, 1, 2, 3, 4, 5, 6, 7, 9, 10, 22, 23, 24, 25 இருக்குன்னு வைங்க. ஸோ இப்போ இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இன்டர் குவார்டைல் ரேஞ்சை வச்சு நான் வந்து அவுட்லேயர்ஸ் வந்து டிட்டர்மைன் பண்ண போகிறேன். இந்த பாக்ஸ் பிளாட் வந்து அப்படி தான் பண்ணும். ஸோ இந்த இன்டர் குவார்டைல் ரேஞ்சை வச்சு நம்ம வந்து என்ன இதெல்லாம் அவுட்லேயர்ஸ் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும். எப்படி பண்ணோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு இந்த இன்டர் குவார்டைல் ரேஞ்சில் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஒரு மீடியனை கண்டுபிடிப்போம். ஸோ இது வந்து ஆல்ரெடி அசனிங்காக தான் இருக்குது. ஸோ இப்போ இதோட மீடியன் என்னவாக இருக்கும், லைக் ஃப்ரம் 1, 2, 3, 4 மொத்தம் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14 இருக்குது. ஸோ அப்போ இது வந்து 14, 15 நம்பர்ஸ் வச்சுக்கலாம், தனி ஈஸியாக பிரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ 7 நம்பர்ஸ் வந்து இந்த சைடும், 7 நம்பர்ஸ் வந்து இந்த சைடும் போயிடும் இல்லையா. அப்போ 9 வந்து நம்மளுடைய மீடியன். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு அந்த 50% இது ஃபஸ்ட்டு மீடியன். இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோன்னா, ரெண்டு பார்ட்ஸாக பிரிச்சிடும். இது ஒரு பார்ட்டு, இது ஒரு பார்ட்டு. இப்போ இந்த ரெண்டு பார்ட்டில் இந்த ஃபஸ்ட்டு பார்ட் இருக்கு இல்லையா, 20th percentile, 25th percentile. இப்போ இதை கண்டு 25th percentile கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பார்ட்டில் மீடியன் என்னென்னு பார்க்கணும். இந்த பார்ட்டில் மீடியன் வந்து 4, நமக்கு வந்து 4 ஓகேங்களா. இது இந்த 10 to 35 இருக்கிற பார்ட்டில் மீடியன் வந்து 24. அதாவது இது எப்படி குறிப்பாங்கன்னா, Q1 வந்து ஃபஸ்ட் குவார்டைல் வந்து நம்மளுக்கு 4, தேர்ட் குவார்டைல் வந்து இது ஓகேங்களா, தேர்ட் குவார்டைல் வந்து நம்மளுக்கு வந்து 24 இல்லையா. இது இன்டர் குவார்டைல் ரேஞ்ச் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஐக்யூஆர்னு சொல்லுவாங்க. அதாவது தேர்ட் குவார்டைல் மைனஸ் ஃபஸ்ட் குவார்டைல். நம்மளுக்கு இப்போ ஐக்யூஆர் என்ன வரும், 24 - 4 20 இல்லையா, ஐக்யூஆர் வந்து 20. இப்போ அவுட்லேயர்ஸ் எப்படி டிட்டர்மைன் பண்ணலான்னா, அதாவது ஒரு ரூல் சொன்னாங்க, அதாவது 1.5 × IQR. இது அபோவாக இருக்கணும் இல்லை பிலோவாக இருக்கணும், 1.5 above or 1.5 below இருந்தால் அது அவுட்லேயர்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. 1.5 above 1.5 below லைக் இப்போ Q1 மைனஸ் 1.5 IQR, ஐக்யூஆர் வந்து 20. ஸோ அப்போ 20 × 1.5 மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு வந்து 30 வரும் இல்லையா. ஸோ அப்போ Q1 வந்து நம்மளுக்கு 4 - 30, அப்போ -26, பிலோ -26 வர்றது எல்லாமே வந்து அவுட்லையர்ஸ். ப்ளஸ் இப்போ இதே அபோவில் பார்த்தீங்கன்னா Q3 - 1.5 IQR, சேம் Q3 வந்து நம்மளுக்கு 24, ஐக்யூஆர் வந்து 1.5 above 1.5 below, கரெக்டு தான். இப்போ வந்து Q3 24 - 30 - 4 இந்த மாதிரி வந்து நம்ம அந்த குவார்டைல்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுவோம். இப்போ இந்த
இதுதான் வந்து அந்த ரூல்னு சொன்னாங்க, Q1 மைனஸ் 1.5 பிலோ ஆர் 1.5 அபோவ் அந்த ஐக்யூஆரோட மல்டிப்ளை பண்ணிட்டு. ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளார இப்போ சப்போஸ் இந்த நம்பர்ஸ் வந்து இங்கே ஒரு சப்போஸ் -30 இருக்குன்னு வைங்க, இப்போ இது என்ன ஆகுனா இது வந்து ஒரு அவுட்லேயராக மாறிடும். ஏன்னா வந்து நம்மளுடைய ரேஞ்ச் வந்து -26 வரைக்கும் தான். இப்போ இந்த -26 கீழே போயிடுச்சுன்னா அது வந்து ஒரு அவுட்லேயர். லைக் அபோவும் கண்டுபிடிக்கலாம் பிலோவும் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா, இதுதான் வந்து இந்த இன்டர் குவார்டைல் ரேஞ்சில் இந்த பாக்ஸ் பிளாட்ல வந்து அப்படி தான் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே வந்து அவுட்லயர்ஸ். என்ன காலம்க்கு அது ஃபேருக்கு. ஓகேங்களா, இது வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இன்னைக்கு நடத்துனதில்? இருக்கும் இந்த மாதிரி பாக்ஸ் பிளாட் மாதிரி வந்திருக்கும் இந்த மாதிரி லைனாகவே தான் வந்திருக்கும் பாயிண்ட்ஸ் வச்சு தான் வந்திருக்கும் அது. ஓகேங்களா, ஸோ அதனால் இந்த பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷனில் நான் ஹிஸ்ட்டு ஃபால்ஸ்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்து அந்த பாக்ஸ் இல்லாமல் வரும். இதே ஹிஸ்ட்டு நான் கொடுக்காமல் இருந்தேன்னா, அதாவது ட்ரூன்னு இருந்துச்சுன்னா, டிஃபால்ட்டாக ட்ரூ அது, ட்ரூன்னு இருந்துச்சுன்னா நமக்கு பாக்ஸோடு வரும், பாக்ஸோடு வரும். அதனால் ஹிஸ்ட்டு ஃபால்ஸ் கொடுத்தீங்கன்னா வெறும் அந்த லைன் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஓகே, வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? வேற எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கேட்டுடுங்க. ஓகே, வேற டவுட்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன் இர்ஃபான். ஒரே நிமிஷம், அந்த அத மட்டும் இது ஒரு லிங்க் அனுப்புனாங்க. ஓகே, ஓகே. சொல்லுங்க. கூகுள் நீலங்க ஷேர் பண்ணி காட்டுறேன். ஐயா, ஸோ மறுபடியும் ஹோஸ்டாக மாற்றிருங்க. என்ன ஆ இப்போ இந்த ஆப்ஷனில் இங்கே கீழே இந்த ஃபைல்ஸ்ன்றவங்க பாருங்கள், ஸோ இதில் வந்து இங்கேயே வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க இந்த மவுண்ட் ட்ரைவ்னு கொடுத்துருப்பாங்க, உங்களோட ட்ரைவோட இது கனெக்ட் ஆகிடும். இப்போ இது அழுத்தணும்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த 2 லைன்ஸ் வந்துடும். இது எப்படி சார், இது இது இந்த எடிட்டர் எப்படி சார் வரும்? ஓ அதுவா, சரி சரி. அது வந்து நீங்க முத உங்க அக்கவுண்ட்ல லாகின் பண்ணிட்டு டிரைவுக்கு போயிருங்க. ஓகே, டிரைவுக்கு போன பிறகு இந்த நியூ ஆப்ஷன்ல
கீழ மோர்னு இருக்கும் மோர் ட்ரை பண்ணிட்டு நியூ ஆப்ஷனா சார் ஆமா நியூ கீழ வந்து லாஸ்ட்ல மோர் அதுல வந்து கூகுள் கோலாபரேட்டிவ்னு இருக்கும் சப்போஸ் அது இல்ல சில பேருக்கு இருக்காது ஸ்டார்ட் முதல்ல இருக்காது அப்ப வந்து கனெக்ட் மோர் ஆப்ஸ்ல போயிடு கூகுள் டாக்ஸ் கூகுள் ஷீட் அன்னே இருக்கு சார் அது அது இல்லையா அதான் அதுல இல்லனா இந்த அந்த கனெக்ட் மோர் ஆப்ஷன் கீழ லாஸ்ட்ல இருக்கும் பாருங்க அத கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும் இதுல வந்து கோலாபரேட்டரின் டைப் பண்ணி இதுல வந்து இங்க காட்டும் சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி உள்ள போயிடு கீழ உங்களுக்கு வந்து இன்ஸ்டால்னு காட்டும் முதல்ல இருக்காது அதுல அதனால இன்ஸ்டால்னு காட்டும் சோ அது இன்ஸ்டால் பண்ண பிறகு உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ல வந்து காட்டும் அப்புறம் அதுக்கு அப்புறம் போனீங்கன்னா காட்டும் அதுல மோர்ல கூகுள் கோலாபரேட்டரி வந்தீங்கன்னா காட்டும் சோ அது கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ நோட்புக் வந்து அது கிரியேட் பண்ணி கொடுத்துரும் கூகுள் கோலாபரேட்டரில போயிட்டு பண்ணலாம் சார் மறுபடியும் ஏதோ டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கேட்டுடுங்க ஓகே எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் எது இருந்தாலும் வந்து நீங்க சாட் பாக்ஸ்ல போடலாம் நாளையில இருந்து நம்ம வந்து பைத்தான் செஷன் போயிடுவோம் நம்ம ஸ்கிரீனை ஷேர் பண்றேன் பாருங்க நாளையில இருந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டா வந்து பைத்தான் போயிடுவோம் பைத்தான் வந்து கம்ப்ளீட்டா ஒரு 10 டேஸ்க்கு இருக்கும் டே 4 அந்த இதுல பாக்கலாம் நீங்க டே 4 இன்ட்ரோடக்ஷன் டு பைத்தான் செட்டிங் அப் என்விரான்மெண்ட் டேட்டா வேரியபிள் data types variables operators control structures if if loops jump statements and idellame potuduvom sequence data types string manipulations day 6 la varum day 7 la list tuples varum day 8 la sets dictionary varum day 9 types of functions user defined functions built in functions lambda functions recursion functions அப்புறம் day 10 la vandu pathina iterators and generators exception handling try except final file reading writing day 11 la pathina classes and objects types of variable types of method constructors pannuvom day 12 la pathina inheritance polymorphism method overloading method overloading overloading method overriding operator overloading idellame paapom டே 13ல வந்து நம்ம மாடியூல்ஸ் க்ளோஸ் பண்ணி விடுவோம் மாடியூல்ஸ் சம் யூஸ்ஃபுல் மாடியூல்ஸ் அப்புறம் டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி டே 14ல பார்த்தீங்கன்னா அந்த மாடியூல்ஸ் கம்ப்ளீட்டாக உள்ளுக்கு இறங்கி நம்பை மேட்ளாட் லிப் சிபான் பாண்டாஸ் இது எல்லாமே வந்து கவர் பண்ணுவோம் இது எல்லாம் டே டே 4லேருந்து டே 14 வரையிலும் கம்ப்ளீட்டாக வந்து அந்த பைத்தான் டெப்த்தாக உள்ளுக்கு அப்போ வந்து பண்ணுவோம் லைக் தயவு செஞ்சு மற்ற பர்சன் யாரும் பைத்தான் வந்து வேணும் தமிழில் வேணும் அப்படிங்கிறவங்க பைத்தான் கண்டென்ட் மட்டும் வேணும்னா அவங்க அந்த 10 நாள் மட்டும் அட்டன் பண்ணிட்டு போயிடலாம் ஸோ அந்த கம்ப்ளீட்டாக பைத்தான் எண்ட் டு எண்ட் ஒரு அளவுக்கு பிடிச்சி விட்டுடுவோம் ஏன்னா நம்மளுக்கு ஏஐக்கு வந்து பைத்தான் தேவை அதனால நம்ம வந்து உள்ளுக்கு பைத்தானில் கொஞ்சம் இறங்கி பண்ணுறோம் ஏன்னா நம்ம எம்எல் டிஎல் reinforcement learning NLP statistics எல்லாத்தையுமே எடுத்துட்டு பைத்தான்ல வந்து கொஞ்சம் லாக் ஆனிச்சு அப்படின்னு சொன்னா வந்து அது கொஞ்சம் அது வந்து ஒரு கம்ப்ளீட்டா ஒரு ஒரு ஃபுல்ஃபில்ட் பேக்கேஜா இருக்காது AI பேக்கேஜா இருக்காது அதனால பைத்தானுங்கிறது ஒரு லாங்குவேஜ் அது வந்து ஒரு மொழி அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தேவையில்லை நம்ம வந்து எது எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் நம்ம அதை செஞ்சிடலாம் லைக் ஈவன் வி கேன் கோ வித் ஜாவா எதில் வேணாலும் போகலாம் ஆனால் நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பைத்தானில் போகிறோம்
நம்ம டீம் பார்த்தீங்கன்னா பைத்தான்ல போறோம், அது ஈஸியா இன்டகிரேட் பண்றதுனால நம்ம வந்து அதை பைத்தான் சூஸ் பண்ணிருக்கோம். அது வந்து ஒரு மொழி, அதை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. அதெல்லாம் வந்து 25 வருஷம் வந்து போயிடுச்சு. 1995 இருந்து 2000 வரையிலும் எல்லா 2020 வரையிலும் எல்லா கம்பெனிஸும் ஜாவா படி, சிஏ படி, ஜாவா படி, பைத்தானை படி, சி பிளஸ் பிளஸ் படி, டாட் நெட்டை படி, அதை படி, இதை படின்னு சொல்லி இதே அந்த 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 லாங்குவேஜஸை படிக்கிறதுலே வச்சு படிச்சே வந்து ஓட்டி முடிச்சுட்டாங்க. இப்போ அந்த இது போயிடுச்சு. லெட் பி மூவ் ஆன் டு ஏ. இப்போ வந்து நம்ம ஏஐ இதில் இருக்கிறோம். அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு அந்த லாங்குவேஜுங்கிறது ஒரு ஒரு பார்ட் தான், நம்மளுக்கு அதை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 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 மொழி தான். சிஸ்டமோட பேசுறதுக்கு நம்ம இதெல்லாம் எம்எல்டிஎல்லாம் இன்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு பைத்தான் வந்து ஒரு மொழியாக தான் யூஸ் பண்ணோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு மொழி தெரியாதவன் இருக்கிறான் பாருங்களேன். இப்போ வந்து ஒரு ஒரு தமிழ் தெரியாதவன் வந்து என்ன பண்ணுவான், ஹிந்திக்காரவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு வரும்போது ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக பேசி 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 ஒரு ஒரு 2 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு மொழியை கற்றுப்பாங்க, தமிழை கற்றுப்பாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம தமிழ்காரவங்க வந்து ஹிந்தி ஹிந்திக்கு வடநாட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்க அங்கே சர்வை பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இல்லை வந்து கன்னடத்துக்கோ இல்லை தெலுங்கு தெலுங்கானாவுக்கோ இல்லை மலையாளத்துக்கோ போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்களோட இருந்து லேஸ் அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக அங்கே இருந்து கற்றுக்கிறதுக்கு மொழி தான் அது. அதை வந்து அது அப்படியே வந்து கூட அப்படியே இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கற்றுப்பாங்க. ஆனால் அவங்க போன ஒர்க் வந்து வேறையா இருக்கும், நம்ம பண்ணுற ஒர்க் வந்து ஏஐ. ஆனா இந்த மொழியை வந்து கத்துக்கிறோம், ஜஸ்ட் அந்த ஒரு ஒரு 10 செஷன்ஸ் போட்டு அந்த ஒரு மொழியை மட்டும் கத்துக்கிறோம். அதுக்கு வந்து இவ்வளோ நாள் 25 இயர்ஸ் என்ன பண்ணாங்க, பைத்தானு, சிஏ, சி பிளஸ் பிளஸ் இதை வந்து இதையே ஃபோக்கஸ் பண்ணியே போயிட்டாங்க. டாட் நெட்டு, சி ஷார்ப் இதையே ஃபோக்கஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி எஸ்கியூஎல்லு அராக்கல் அப்படின்னு இதையே ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க. இப்போதான் ஏ நம்ம படித்த மேத்தமேட்டிக்ஸ் ஆகட்டும், நம்ம படித்த ஃபிசிக்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து இப்போதான் அப்ளை ஆகுது, ஏஐல தான் அப்ளை ஆகுது. அப்படிங்கிறப்ப நம்ம வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறோம். அதை வந்து நம்ம வந்து தமிழ்ல இன்ட்ரடியூஸ் பண்ணி வி ஆர் ட்ரைங் டு டூ இட். கண்டிப்பா வந்து பைத்தான் கத்துக்கணும் அப்படிங்கிற அந்த அந்த லாங்குவேஜ் கத்துக்கணும், அந்த அந்த ஒரு மொழியை கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்க அந்த ஒரு 10 நாள் வந்து நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஏற்கனவே வந்து நான் எனக்கு பைத்தான் வந்து நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னா சொன்னா லைக் நீங்க வந்து அந்த 10 டேஸ் மட்டும் நீங்க எங்களோட வீடியோஸை மட்டும் பார்த்துக்கலாம். இல்லை இன்னும் நல்ல ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் க்ரிப் கிடைக்கணும் பைத்தான்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்களும் அட்டன் பண்ணிக்கலாம். அப்புறம் சேம் தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே வந்து இங்க போட்டிருப்போம். bigdatahandson.com நம்ம சேனல்ல போட்டிருப்போம். நீங்க இங்க போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனலு நம்ம bigdatahandson.com சேனலுக்கு போயிட்டு நீங்க இங்கேயும் இருக்கும். மீட்டப் வீடியோஸ்ல போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மீட்டப் அப்லோட்ஸ் மீட்டப் வீடியோஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயும் வீடியோஸ் இருக்கும். அதனால bigdatahandson.com நம்ம வெப்சைட்டுக்கு போயும் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த இதை பார்த்துக்கலாம், அந்த பதிவேற்றத்தை அந்த இதை வந்து வீடியோஸை வந்து பார்த்துக்கலாம். கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் நம்ம வெப்சைட்டு, கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், அது ஓப்பன் ஆகிடும். நேத்து செஷன்ஸ் பழைய செஷன்ஸ் எல்லாமே வந்து ஓவர் டேபாக எடுத்து போட்டிங்கன்னா அப்படியே தெரியும் உங்களுக்கு. எல்லா செஷன்ஸும் இங்கேயும் இருக்கும்.
நீங்க சப்போஸ் எங்க வீடியோ வந்து பிடிக்கல அப்படின்னு சொன்னா தயவு சப்போஸ் எதுவும் மிஸ்டேக் பண்றோம் ஒரு சில இடத்துல அப்படின்னு சொன்னா தயவு செஞ்சு உங்களோட கமெண்ட்ஸ் போடுங்க, லைக்ஸும் போடலாம், நீங்க டிஸ்லைக்ஸும் போடலாம். யூ ஆர் வெல்கம் டு டூ வாட் எவர் கமெண்ட்ஸ் யூ ப்ரொவைட் பண்றது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அப்பதான் வந்து அதை வந்து நாங்க வந்து நெக்ஸ்ட் செஷன்ல வந்து திருத்த முடியும். இல்லாட்டி திரும்ப திரும்ப அதே தப்ப வந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம் எல்லா செஷன்ஸ்லயும். அதனால எதுவும் எங்க கமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னா தயவு செஞ்சு அந்த கமெண்ட் ஸ்பாட்ல வந்து வீடியோ கமெண்ட் ஸ்பாட்ல வந்து நீங்க பதிவு செஞ்சிடலாம். அதே நேரத்துல நம்மளுக்கு வந்து கூகுள் லைக் ரிவ்யூஸ் கொடுக்கணும்னு நினைச்சிங்கன்னா நேராக பிக் டேட்டா ஹேண்ட்ஸ் ஆன் டாட் காம் நம்ம டைரக்ட் கூகுள் ரிவ்யூவே வந்து நீங்கள் கொடுக்கலாம். பிக் டேட்டா ஹேண்ட்ஸ் ஆன் டாட் காம் போயிட்டு நீங்கள் அந்த ரிவ்யூ ஸ்பாட்டில் வந்து போயிட்டு நம்மளோட ரிவ்யூஸ் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரிவ்யூஸ் வந்து கொடுக்கறதுனால உலகத்துல உள்ள எல்லாருமே வந்து இதை வந்து ரிவ்யூஸ படிக்க முடியும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா எங்களுக்கும் வந்து அது வந்து எங்களுக்கும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். லைக் நம்ம வந்து குளோபலா ரீச் பண்றதுக்கும் எங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நன்றி நண்பர்களே, நாளைக்கு வந்து பைத்தான் செஷன்ல சந்திப்போம். நன்றி. தேங்க்யூ.